உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் குழந்தை சகானாவுக்கும் குழந்தை தானே பொதுவாக அருபம் அப்படின்னாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படம் மிகப்பெரிய வெற்றிகளை தந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ட்ரெண்ட் ஒரு நேரத்தில் காமெடியாக இருக்கும், ஒரு நேரத்தில் ஃபைட்டாக இருக்கும், ஒரு நேரத்தில் லவ்வாக இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு த்ரில்லான படம் தில்லா ரிலீஸ் பண்ணலாம், நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் டைரக்டருக்கு ஒரு நன்றி சொல்லணும், நல்ல படமாக கொடுத்துருக்காரு. டான்ஸ் மாஸ்டராக ஒரு கொடுத்துருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் வரும் உண்மையிலே வந்து படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் உங்களுக்காக. ஏன்னா வந்து ஒரு நடனம் டான்ஸ் மாஸ்டர்னா நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவாங்க டைரக்ஷனில். நிறையா டைரக்டர் நம்ம உதாரணம் சொல்லலாம். நிச்சயமாக நீங்கள் வந்து கேட்டவொன்னு சொன்னேன், விஜயமலன்ட்டு சொன்னேன், இன்னும் டான்ஸ் மாஸ்டராக வராங்க அப்படின்னேன். அப்போ தான் சொன்னார், யாரோ பேய் படமாக எடுக்கிறாங்கன்னு சொன்னாப்புல நம்ம அவர் மாஸ்டர் சொன்னாப்புல, ஒருவேளை டான்ஸ் மாஸ்டர்லாம் பேய் கூடவே இருக்காங்களோ நமக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அந்த மாதிரி படமே எடுக்கிறாங்க? ஆனால் பெரிய ஹிட்டு படமாக கொடுத்துட்றாங்க. ஏன்னா அனுபவிக்கிறதுனால இப்போ ஹிட்டு படமாக கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன். பல பேய்களை பார்க்கறாங்க, பின்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காரு, பல பேய்களை பார்க்குறாராம். அதனால் இந்த படம் பெரிய வெற்றி அடையும், அது மட்டும் கன்ஃபார்மாக இது நிச்சயம். அதே மாதிரி ஹிருதயா கிருத்தியா கிருதயா அதான் அவருக்கு, எனக்கு நான் ஒரு கடன் வச்சுருக்கேன் அவருக்கு. என் ஃபஸ்ட்டு படத்தில் சூர்யாவில் வந்து ஒரு பாட்டு எழுத வேண்டியது, ஒரு பல்லவி மட்டும் எழுதினேன், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ண முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி டாக்டர் லெவலுக்கு அவர் உயர்ந்திருக்காரு. அடுத்த படம் வந்து இப்போ எனக்கு இந்தியாங்கிற படம் முடித்தாச்சு. அதில் நானே ஒரு பாட்டம் எழுதிட்டேன். அது வந்து ஏன்னா இன்றைக்கி நிறையா பாடலாசிரியர் இருக்கீங்க, ரெண்டு வரி சொல்கிறேன், நல்லா இருக்கா நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா படம் இந்தியா, அதனால் வந்து நான் வந்து ஒரு தேச இதுக்காக ஒரு பாட்டு ரெண்டு மூணு மியூசிக்கில் பாடலாசிரியர் கேட்கும்போது எழுத முடியலங்கிறக்காக நான் எழுதினேன். குறிப்பாக உங்களுக்கு தான் சொல்கிறேன். அமைதியை விரும்பும் காந்திய தேசம் இந்தியா, அணுவினிலும் ஆயுதம் செய்வதும் எங்கள் இந்தியா. அந்நியன் ஒருவன் எல்லையில் வந்தால் வண்ணத்து பூச்சியும் வல்லரடா, எல்லையை தாண்டி அந்நியன் வந்தால் சூபியும் சிங்கமும் பாயுமடா. தேக்கு கரங்களில் தீப்பிழம்பு எடுத்து தேச வாசலில் எதிரியை கொளுத்து, அன்னை பூமியில் அவன் இனல் படிந்தால் சுற்றும் பூமியின் சுழற்சியை நிறுத்து. பாரதம் கண் சிவந்தால் சூரியன் கண் மூடும், எட்டு திசையும் பற்றி படரும் காட்டு தீயன நீவா அப்படின்னு ஒரு சாங் நான் எழுதினேன். உண்மையிலே சொல்லப்போனால் அவருக்கு தான் அந்த நன்றியை சொல்லணும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் வந்து ஒரு பாட்டு எழுதினார், வீராதி வீரனடா வித்தையில சூரனடா ஆராத்தி எடுத்து வாங்க, மன்னாதி மன்னனடா இவன் அண்ணாச்சி பிள்ளையடா அடிச்சுக்கங்க யாரு, சிலம்பம் எடுத்த இவன் சிங்கக்குட்டி புழுதி பறக்கம் எட்டுப்பட்டி, சிறுத்த ஊருடா திருநெல்வேலிடா சீரி பாய்வதோ சென்னை தானடா அப்படின்னு ஒன்று எழுதினாரு. அதை வச்சு நான் அதை மாதிரி ஒரு ரெண்டு மூணு இது எழுத ஆரம்பித்தேன். நான் படிக்கவே இல்லை, ஸ்கூல் பக்கம் கூட போகலை, ஆனாலும் ஒரு கேள்வி நாணம் வச்சு நான் அதை எழுதினேன். இந்த பாட்டில் இந்த படத்தில் இந்தியாவில் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கேன், அதுக்கு வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் வாங்கி தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் அந்த சீக்வன்ஸ் அந்த மாதிரி சீக்வன்ஸு. ஆனால் அடுத்து வந்து நான் ஜனவரி மாதம் போலீஸ் ஸ்டோரின் ஒரு படம் பூஜை போடுறேன், அதில் முதல் பேர் அவர் பேர் தான். ஏன்னா அவர் மேடையில் நான் அவரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், உண்மையில் எனக்கு கூச்சமாக இருக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வடைகளை மனசுல வச்சிருக்கிறாங்க மாஸ்டர். இல்லை அந்த வடு எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு, சரி இந்த இடத்துல சொல்லணும் போல இருந்துச்சு, எனக்கு சொல்லிச்சு. ஏன்னா உலகத்துல யாரும் எதுவுமே கொண்டு போறது இல்லை. இன்னைக்கு கேபி சார் மறைஞ்சாரு, நம்ம விட்டு மறைஞ்சாரு, அவர் நினைவு வந்து அப்படி ஒரு கனத்த இதயமா இருந்துச்சு. அவர்லாம் என்னை பார்க்கும்போது வந்து தட்டிலாம் கொடுக்க மாட்டார், தடவி கொடுப்பாரு, முதுக அப்படியே தடவுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் மறைஞ்சிட்டார் நம்மளை விட்டுங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாமே உலகத்தில் என்னைக்கு ஜனனமுதோ அன்னைக்கே மரணம்ங்கிறதும் எழுதி வச்சாச்சு. இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருப்போம், வாழ்கிற வரைக்கும் நல்லதே செய்வோம் அப்படிங்கிறது என்னோடய கொள்கை. எதுனா நான் தப்பு பண்ணியிருப்பேன், எனக்கு இந்த மேடையில் ஏறினோடனே நான் நினச்சேன், ஆகா இவருக்கு நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கவே அப்படின்னு நினச்சேன். அதை மனசால் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன், அவர்கிட்டையும் சொல்லிட்டேன். மனசில் அவருக்கு வடு இருந்தால் கூட இன்னைக்கு தொடச்சிருப்பார், துவைச்சிருப்பார், வெள்ளையாகிருக்கும். ஆனால் அடுத்த படம் போலீஸ் ஸ்டோரி மொத்த உங்கள் பேர் தான் இருக்கும்,
அதுக்கப்புறம் தான் யார் வந்தாலும் சரி என் பேர் கூட அப்புறம் தான் வரும், உங்கள் பேர் வரும் இந்த மேடையில் சொல்கிறேன். அப்போ எங்கள் அண்ணன் விஜயமுரளி அண்ணனை சொல்லணும்னா, ஒரு மிகப்பெரிய டைரக்டரு, ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர், ஒரு மிகப்பெரிய கவிஞன், ஒரு மிகப்பெரிய காதல் கதை பேசும் வல்லவன், மன்னவன். ஏன்னா அவர் மாதிரிலாம் யாருமே ஒரு நான் உண்மையில் அவர் பேச்சை கேட்கணும் அவ்வளோ ரசிப்பேன். அந்த மாதிரி ஒரு அது ஒரு அற்புதமான ஒரு மனிதர், நல்ல மனிதர், அதாவது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல மனிதர்னு இருப்பாங்களோ அந்த நல்ல மனிதர் அவர். இப்போ நான் கூட ஷூட்டிங்கில் இருந்தேன், எனக்கு கிட்டத்தட்ட வந்து மனோ ஹவுஸுக்கு அந்த பக்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஷூட்டிங். அவர் ஃபோன் பண்ணார், அண்ணன் மாதம் எங்கே இருக்கீங்கனால ஷூட்டிங்கில் இப்போ தானே மேக்கப் கலைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னேன், ஆர்கே வரைக்கும் வந்துட்டு போக முடியுமான்னு. அந்த நல்ல மனிதர் சொன்னதுக்காக நான் வந்து அப்படியே எங்கள் வீட்டுக்கு போனால் கேட்க எனக்கு அந்த பக்கமே போயிருக்கலாம், இந்த பக்கம் வந்து டிராஃபிக்கில் மாட்டி இப்படி யூ-டர்ன் எடுத்து வரணும்னா அந்த நல்ல மனிதருக்காக மட்டும்தான். நிச்சயமாக அது வந்து எப்பவும் என்னால் மறக்க முடியாது, அந்த மாதிரி நல்ல மனிதர். அதே மாதிரி இந்த படம் தயாரிப்பாளர் வந்து டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க, டாக்டர்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படிப்பை படித்து அதுக்கப்புறம் வந்திருப்பார். இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறணும், ஏன்னா இப்போ இவங்க போகும்போது அந்த குழந்தை சொல்லும்போது கூட சொன்னாங்க, ஏன்னா நாங்கள் வந்து 30 நாள் வந்து கொடைக்கானல் இருந்தோன்னே இப்போ தான் நானும் கூட போயிட்டு வந்தேன், அந்த உள்ளன் பெட்ஷீட்டு 6 மணிக்கு போய் படுக்க போகும்போது அதில் தண்ணி ஊற்றி அதில் படுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஸோ அப்படி தான் இருந்துச்சு, நான் இப்போ அப்படி தான் படுத்துட்டு வந்தேன். அதனால் நான் என்ன பண்ணேன்னா பெட்ஷீட் எல்லாம் அப்படியே சுத்திட்டு உள்ள போய் உள்ள பாய்க்குள்ள சொருகிடுவோம்ல, பாம்பு சொல்லணும் மாதிரி சொருவிட்டு தலையோட மூடி மூச்சு காற்றை கொஞ்சம் வெளியே விட்டு அது ஹீட் ஆனக்கப்புறம் தான் மூஞ்சே திறப்போம். அந்த மாதிரி தான் படுத்திருந்தேன் ஒரு 6 நாள். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க, அந்த கஷ்டத்துக்காவது பலன் இருக்கணும், அந்த அருவம் வெற்றி படமாக இருக்கணும். அது மாதிரி இதில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியனும் ஒரு அந்த ஹீரோ சொன்னார், அழகாக சொன்னார், என்ன பெரிய ஆளாக்குறதுக்காக ஆக்கின அத்தனை டெக்னீஷியனுக்கும் சொன்னார். அதே மாதிரி உண்மையிலே நான் அந்த ஹீரோ நல்லா வரணும், நல்லா வந்ததுக்கு அப்புறமும் இதே இதை தயாரிப்பாளர்கிட்டையும் டெக்னீஷியர்கிட்டையும் நீங்கள் காமிங்க, ஏன்னா இன்னைக்கு அப்படி காமிச்ச மக்களுக்கு இருந்த ஜெய்சங்கர் பெரிய ஆளானார். இது மாதிரி வந்து விஜயகாந்த் சார் அது மாதிரி எல்லா டெக்னீஷியர்கிட்ட அன்பா பண்பா பழகினாலும் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டாப் ஹீரோ ஆனார். இந்த பண்பை எப்போ கடைபிடிச்சாலும் நீங்கள் நிச்சயமாக பெரிய ஹீரோவாகலாம். அது மட்டும் இல்லை, ஏழைங்களுக்கு எந்த இடம் எந்த நேரத்திலும் உதவி செய்ய தயாராருங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 100 ரூபாய் கையில் வச்சுருந்தா கூட 100 ரூபாயும் தூக்கி கொடுத்துட்டு போயிடுவார். அதனால தான் புரட்சித் தலைவர் இறந்து இன்னைக்கு எவ்வளோ நாள் ஆச்சு யாராவது மறக்க முடியுமா? மறக்க முடியாது. நேற்று பிறந்த குழந்தைக்கு கூட எம்ஜிஆர் பாட்டு தான் பிடிக்குது, நேற்று குழந்தை குழந்தைக்கு கூட எம்ஜிஆர் சண்டை தான் பிடிக்குது, நேற்று பிறந்த குழந்தைக்கு கூட எம்ஜிஆர் பண்ற காதல் தான் பிடிக்குது. ஏன்னா இப்போ அதான் உண்மை, அதான் உண்மை யதார்த்தம். அப்போ சொன்னாங்க எம்ஜிஆருக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இன்னும் 1000 வருஷம் ஆண்டாலும் நடந்தாலும் சரி, புரட்சித் தலைவர் நடிப்பு தான் நடிப்பு, அவர் போட்டதான் சண்டை, அவர் போட்டதான் நடிப்பு, வேற யாரும் அந்த இடத்துல தொட முடியாது. அவர் வந்து தெய்வம், அதனால தான் அந்த மாதிரி இப்போத்துக்கும் தேவையானதை அவர் பண்ணி கொடுத்துட்டு போனார். இந்த மாதிரி வந்திருக்க டெக்னீஷியன் அனைவருக்கும், குறிப்பாக வந்து அவங்க பேர் எனக்கு வாயிலே நுழையில, தக்ஷிதா, தக்ஷிதாவா நான் எனக்கு புரியல, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஆமாம் சகானா கொஞ்சம் புரிஞ்சிச்சு, குழந்தை இல்லை அது புரிஞ்சிச்சு. பட் அவங்ககிட்ட கேட்டேன், என்னங்க நீங்க நல்லா லவ் பண்ணீங்களா, ஹீரோ உங்களை நல்லா லவ் பண்ணாரா அப்படின்னு கேட்டேன். புரிஞ்சுக்கிட்டாங்களோ புரியலே தெரியல, ரெண்டு பேரும் ஈக்குவலாக தாங்க லவ் பண்ணோம் அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, ஹீரோவும் கொடுத்து வச்சவர் தான், ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக லவ் பண்ணியிருக்காங்க, ஹீரோவும் கொடுத்து வச்சிருந்தா. அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்களோ தெரியல, ஹீரோட அம்மா அப்பா. நான் கேட்டேன் ஹீரோன்ட்ட உங்க அம்மா வந்திருக்காங்களா, இல்லை அவங்க பெங்களூர்ல தான் இருக்காங்க. நாங்கள் சரி அப்போ நான் பேசிடுறேன் அப்படின்னேன், ஏன்னா பெங்களூருக்கு போகாதில்ல அதனால பேசிடுறேன்னு சொன்னேன். இது மாதிரி எல்லாருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த ட்ரெய்லர் பார்க்கல, ஆனால் அரூபம் அங்கிற டைட்டில் மிகப்பெரிய வெற்றி படமாக நிச்சயமாக அமையும், அமைய வேண்டும் அப்படிங்கிறது கொண்டு. இந்த நடன மாஸ்டர் வந்து ஒரு டைரக்டர் ஆகியிருக்காரு, இவர் பிரபுதேவா மாதிரியோ இல்லை வந்து நம்ம இவர் லாரன்ஸ் மாதிரி பெரிய டைரக்டராக வரணும்னு இந்த மேடையில் உங்கள் முன்னாடி வேண்டிக்கிறேன், நிச்சயமாக நடக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வெற்றி பெற தமிழ் அப்படின்னு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.